ओम श्री शिरडी साई श्रीनिवासाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्नो सर्व प्रचोदयात्। पत्रिग्राम समद्भुतं द्वारका माई वासिनं भक्ताभीष्टमितं देवं साईनाथं नमामि। साईनाथ तिरुवडिये संपतलिकुम तिरुवडिये नेय मिगुंद तिरुवडिये निनैत्ततलिकुम तिरुवडिये देव बाबा तिरुवडिये तीरमलिकुम तिरुवडिये उयर्वै अलिकुम तिरुवडिये उयर्वै अलिकुम तिरुवडिये। ओम साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय जय साई। ओम साई श्री साई जय जय साई। बाबाविन पुनीत तोट्रमुं अवरीन मुदल शिरडी विजयमुं साई बाबाविन पेट्रोर पिरंद एडं इवत्रे पच्ची उरुवरुकुं तिरियादु। பல விசாரணைகள் செய்யப்பட்டன, பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன, ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை. வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை. அவர்கள் சிசுக்களாக முத்துக்களாக தாயினிடத்தில் ஆற்றில் காணப்பட்டார்கள். நாமதேவ் கோனேயால் தின்ராதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பகீரதி ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டார்கள். சாய்பாபாவின் விஷயமும் அதையொத்ததாகும். பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் 16 வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார். அப்போதே பிரம்ம ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார். கனவிலும் இவ்வுலக பொருள்களிலும் ஆசை அவருக்கு இல்லை. மாயையை அவர் உதைத்து தள்ளினார். முக்தி அவர் காலடியில் பணி செய்தது. சிறடியை சேர்ந்த நானா சோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார். அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டார். அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயதில் உடையவன் வெப்பத்தையும் குளிரையும் பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்ற ஆச்சரியத்தில் தாக்கப்பட்டார். பகலிலும் ஒருவனுடனும் பழகுவதில்லை, இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை. இவ்விளைஞன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர். ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது. அவன் ஒருவர் வீட்டுக்கும் செல்வதில்லை. எப்பொழுதும் வேப்ப மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தான். வெளி தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான். ஆயினும் அவன் செய்கைகள் எல்லாம் அவன் உண்மையிலேயே ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன. அவன் வேண்டுதல் வேண்டாமையின்மையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஓர் மர்மமாகவும் இருந்தான். ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது. ஜனங்கள் அவரை தெய்வமே, இவ்விளைஞனின் தந்தை யார், அவன் எப்பொழுது வந்தான் என்பதை நீ தயவு செய்து விசாரியும் என கேட்க துவங்கினார். கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட செய்தார். அங்கனமே தோண்டப்பட்டது. செங்கற்கள் காணப்பட்டன. அதற்கடியில் சமதள கல் ஒன்றும் இருந்தது. இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலை கதவு தெரிந்தது. அதில் 4 சமயி விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அது ஒரு நிலவறைக்கு அழைத்து சென்று அதில் பசுமுக உருவங்கள், மரப்பலகைகள், சங்கியாபரணங்கள் முதலியவை காணப்பட்டன. கண்டோபா கடவுள் கூறியதாவது, இவ்விளைஞன் இங்கு 12 ஆண்டுகளாக பயிற்சி செய்தான். பிறகு ஜனங்கள் இவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர். அவன் அவ்வாசனைகளிலிருந்து விலகி வைத்து அது தன்னுடைய குருவின் இடம் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான். ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டன. அரச மரமும் ஆதும்பார் மரமும் புனிதமாய் இருப்பது போல் பாபா வேப்ப மரத்தையே அதே அளவில் புனிதமாக்கி கருதி அதையே பெரிதும் விரும்பினார். மகள் சாபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாகவே கருதி சாஷ்டாங்கமாக சரணம் செய்தனர்.
ஸ்ரீ ஷிரடி சாய் பாபாவின் மகத்தான கருணையும் ஆசியுமே என்னை இப்புத்தகத்தை நல்ல முறையில் ஒலி ஒலி வடிவில் அனைவரையும் சென்றடைய ஒரு சின்ன முயற்சியை செய்ய வைக்கிறது. இப்பதிவில் உள்ளதை ஷேர் செய்யுங்க. பலரும் பாபாவின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ சாயியின் பணி தொடர அன்பு நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.